ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकर्णो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यङ्कम् वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில்டசூடையொத்தி என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோங் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விழ்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வர் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிர காணுனாளே. ஆழ்வார்கள் அனுபவம் இன்று ஒரு இறைச்சொல். காதல் பெரிது, காதல் பெரிது என்ற ஒரு இறைச்சொல்லை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த அற்புதமான இறைச்சொல் பெண்ணகலம் காதல் பெரிது என்று வருகிறது. பெண்ணகலம் காதல் பெரிது என்று வருகிறது. மண்ணகலம் கீண்டங்கோர் மாதுகந்த மார்வர்க்கு பெண்ணகலம் காதல் பெரிது. பேயாழ்வார் அனுபவம் மூன்றாம் திருவந்தாதி. காலால் சகடம் உதைத்து பகடுந்தி உதைத்து சகடம் உதைத்து தாளால் சகடம் உதைத்து பகடு உந்தி கீழா மருதிடை போய் கிழலாய் மீளாது மண்ணில் நகலம் கிண்டு அங்கோ மாதுகந்த மார்வர்க்கு மாதுகந்த மார்வர்க்கு பெண்ணகலும் காதல் பெரிது, பெண்ணகலும் காதல் பெரிது. ஆழ்வார்களுக்கு கொஞ்சமும் அலுப்பு தட்டாமல் மீண்டும் மீண்டும் கண்ணுடைய சரித்திரத்தை, ராமன் சரித்திரத்தை, வாமனன் சரித்திரத்தை, வராகப் பெருமான் சரித்திரத்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். சிலர் கேட்கிறார்கள், அதே கதையா, அதே பாரதமா, அதே ராமாயணமா என்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லுகிறார் ஒருவர், அப்பா நீ தினந்தோறும் உண்கிறாயே, அந்த உணவிலே பொரியல் மாறும், அவியல் மாறும், கூட்டு மாறும், புவையல் மாறும், ரசம் கூட சிறிது வேறுபடலாம், ஆனால் சாதம் அரிசிச்சோறு மாறுபடுமா? அது மாறுபடாது. அது மாதிரி சில விஷயங்கள் மாறுபட முடியாது, அது நிரந்தரம். எம்பெருமானுடைய அற்புதமான சரித்திரங்கள், கார்கலந்த மேனியான், கை கலந்த கார் கலந்த மேனியான், எம்பெருமானுடைய புதுமான திருமேனி, கை கலந்த ஆழியான், பார் கலந்த வல்வயிற்றான் பாம்பனையான், சீர் கலந்த சொல் நினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை எண்ணிமிந்து போக்கு வரிப்போது. மீண்டும் மீண்டும் அடியார்கள், பக்தர்கள், அன்பர்கள், திருமால் அடியார் குழாங்கள் சொல்லியதையே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள். அதிலே பெருமை ஏற்படுகிறது. ஒரே நிலத்தை மீண்டும் மீண்டும் உழுகிறான், மண் புழுதியாகிறது, எரு விடாமலே அந்த நிலத்திலே பயிர் விளைகிறது. வித்தும் வித்து மட்டுமிட்டால் போரும், அதற்கு எருவிட வேண்டாம். தொடி புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும் என்கிறான் வள்ளுவர். எவ்வளவுக்கு நாம் உழுகிறோமோ அந்த அளவுக்கு உரம் போடுவது குறைகிறது. அப்படியாக இங்கே ஆழ்வார்கள் மீண்டும் மீண்டும் எம்பெருமானுடைய சரித்திரத்தை
அசை போடுகிறார்கள், இசையால் பாடுகிறார்கள். தாளால் சகடம் உழைத்து பகடு உந்தி கீழாமருதிலை போய் கேடலாய் மீளாது மன்னகலம் கீண்டு அங்கோர் மாதுகந்த மார்வர்க்கு பெண்ணகலம் காதல் பெரிது தாளால் சகடம் உதைத்து. எம்பெருமான் என்ன செய்கிறான், கள்ளச்சகடம் கலக்கடிய காலோச்சி. சின்ன குழந்தை யசோதை பிராட்டியார் குழந்தையை தொட்டிலே கிடைத்துவிட்டு உள்ளே சென்றிருக்கிறாள். அப்பொழுது அந்த தொட்டிலானது ஒரு வண்டியினுடைய கீழே போடப்பட்டிருக்கிறதாக சொல்லுகிறார்கள். பக்கத்திலே உள்ள வண்டி சக்கரமே ஆவேசமாக அசுரன் ஆவேசமாகி சக்கரத்தின் மேலே ஏறி சக்கரவரக்கனாக சகதாசூரனாக அந்த சக்கரமானது பிஞ்சு குழந்தையை அழிக்க வருகிறது. அவன் என்ன செய்கிறான், காலோச்சி முளை வரவு தாழ்த்ததென்று குழந்தை அழும்பொழுது காலை நீச்சி செய்வது போல ஒரு ஸ்லைட் கிக், ஒரு சின்ன ஒரு பாய்ச்சல். பொன்றை சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி உருக்குழந்து போய் அந்த சக்கரை அரக்கன் அழிகிறான். தாளால் சகடம் உதைத்து பகடு உந்தி மதம்மிக்க யானையாகிய குவலையா பீடத்தை உந்தி தள்ளுகிறான். கீழா மருதிடை போய் உடன் மருத முடிய ஒரு போரில் கவழ்ந்தன. வேதாந்த தேசிகளுடைய அற்புதமான அனுபவம். ஒரு சகடமுடைய ஒரு காலோ துணர்ந்தன உடன் மருத முடிய ஒரு போரில் கவழ்ந்தன. நலகோபன், மணிகிரீவன், குபேரன் பிள்ளைகள் மதம் பிடித்து முனிவரை அவமதித்ததனாலே சாபம் பெற்று மரமாக ஆனார்கள். ஆனால் பாருங்கள், அவருடைய அதிர்ஷ்டம், நற்பேறு. நந்தகோபனுடைய திருமாலைக்கு முன்னாலே மரங்களானார்கள். இரட்டை மரங்களாக நிற்கிறார்கள் நலகோபன் மணிக்கேறன். கண்ண பரமாத்மா யசோதை பிராட்டியாலே உருளிலே கட்டப்பட்டு அந்த உரலோடு கண்ணன் தளர்ந்து தளர்ந்து வருகிறான், தளர்நடையிட்டு வருகிறான். உலகமெல்லாம் காக்கக்கூடிய எம்பெருமான், உயர்வர உயர்நலம் உடையவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி, பூமியிலே தரையிலே கட்டாந்தரையிலே முட்டி தேய கட்டப்பட்ட கயிறோடு கயிறோடு சேர்ந்த உரலோடு தாம உதரனாக வந்து கொண்டிருக்கிறான். அவன் அந்த இரட்டை மரங்களுக்கு இடையிலே சென்று அந்த உரல் வெளியே வர முடியாதனாலே தடுத்து தடுக்கப்பட்டு வேகமாக கண்ணன் இழுக்க கயிறும் எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தம் அற்றுவிடுமே என்று பயந்து கொண்டு அறாமல் இருக்க அந்த மரங்கள் முறிந்து விழ அதிலிருந்து நலகோபன் மணிகிரீவன் எம்பெருமானை வணங்கி அருள் பெற்று செல்லுகிறார்கள். அப்படி சகடமுதைத்து பகடுந்தி கீழா மருதிடை போய் கிழலாய் மீளாது மன்னகலம் கீண்டி. வராக பெருமானாக இந்த உலகத்தை, பாதாளத்திலே இருக்கக்கூடிய உலகத்தை கடலுக்குள்ளே சென்று தன்னுடைய கோட்டிடை வைத்தாய் அந்த கேடலாக சென்று வராகவதார பெருமான் மேலே வருகிறான். இப்பொழுது ஒரு அழகான செய்தியை சொல்லுகிறார் பெரியாரும். பெரிய பிராட்டிக்கு மிகவும் சிறந்த நட்புள்ளவனான காதலனான பகவான் பெண்ணகலம் காதல் பெரிது பெண்ணகலம் காதல் பெரிது. பூமி பிராட்டியின் காதல் மிகவும் அதிகம் என்று சொல்லுகிறார். பெரியோர்களே, அன்பர்களே, கம்ப ராமாயணத்திலே விலாதவதை பள்ளத்திலே
விராதன் துதி என்று ஒரு இடம் வருகிறது. அந்த விராதன் துதியிலே கம்பன் அருமையாக விராதன் வாய்மொழியாக பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அறவாகி சுமத்தியால் அயில் எயிற்றில் எங்குதியால் ஒரு வாயில் விழுங்குதியால் ஓரடியால் ஒளித்தியால் திருவான நிலமகளில் இது அறிந்தால் சீராளோ திருவான நிலமகள் இது அறிந்தால் சீராளோ மறுவாரும் துழாயலங்கள் மணிமார்பில் வைகுவார். பெரிய பிராட்டியை விட எம்பெருமானுக்கு பூமி பிராட்டி மேல் காதல் அதிகம். பெண் அகலம் காதல் பெரிது. காரணம் சொல்லுகிறார் விராதன் வாய்மொழியாக. விராதன் தன்னுடைய பழைய உருவு நீங்கி அரக்க உருவு நீங்கி தெய்வ வடிவத்திலே பகவானை துதிக்கிறான் ராமபிரானி. அப்போ சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது. அறவாகி சுமத்தியால் துதியால் எம்பெருமானே நீ ஆதிசேஷனாக இருந்து பூமியை பூமி பிராட்டியை சுமந்தாய். வராக அவதாரத்திலே உன் எயிற்றிலே ஏந்தி கொண்டாய். ஒரு வாயில் விழுங்குதியால் உலகமுண்ட பெருவாயன் என்று உன்னை போற்றுகிறாள். இந்த உலகத்தையெல்லாம் மண்ணை உண்ட வாயன்னை ஒரு அடியால் ஒழித்தியால் பூவுலகம் ஈரடியால் முறை திரம்பா வகை முடிய தாவிய சேவடி கொண்டவன் நீ. ஓங்கி உலகளந்த உத்தமன் நீ. அம்பரமூர் அழுத்து ஓங்கி உலகளந்த உத்தமன் நீ. கும்பர் கோமான் நீ. அன்றைய உலகம் அளந்தவன் நீ. ஓரடியால் ஒழித்தியால் திருஆனநிலமகள் இது அறிந்தால் சீராலோ மறுவாரும் துழாயலங்கள் மணிமாடில் வைகுவ. பெரிய பிராட்டியை விட பூமி பிராட்டி மேல் இவ்வளவு ஆர்வமா? நீ என்ன செய்தாய் தெரியுமா? பாருண்டால் பாருமியுண்டால் பாரிடந்தான் பாரளந்தான் பாரிடத்தான். பெரிய திருவந்தாதியிலே இப்படி அந்த சொற்கள் அருமையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நம்மாழ்வாருடைய அனுபவம் பாருண்டால் என்பெருமான் இந்த உலகத்தை உண்டான். பாருமியுண்டால் இந்த உலகத்தை உமிழ்ந்தான். பாரிடந்தான் பாரளந்தான் இந்த உலகத்தை தூக்கி நிறுத்தினான். இந்த உலகத்தை அளந்தான் பாரிடத்தான். அது மட்டுமா? இந்த உலகத்திலேயே தங்கிவிட்டான். பார் கிடந்தான் பார் நடந்தான் பார் புரண்டான் பாரிருந்தான். பூணி தொழுவினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேரி மண்ணிலே புரழுகிறான் கண்ண பரமாத்மா. இந்த பூமியின் மீது இந்த மண்ணின் மீது எம்பெருமானுக்கு அவ்வளவு காதலாம். அது மட்டுமல்ல, ஸ்ரீவிட் நிகித்த குலனும் தனகல் பவல்லியும் ஸ்ரீரங்கராஜ கடிச்சந்தனையோபதி சாம் சாட்சா கஷமா கருணையா கமலாபிமான்யாம் கோதாமனன் யசகணசரணம் பிரபஜ்யே. பெரியாழ்வார் மகளாக பிறந்த பூமி பிரச்சினுடைய அவதாரமாகிய கோதையிடத்திலே மிகவும் ஈடுபாடு. அறிவுராய் அரிதியேல் கெட்டியேல் இப்படியெல்லாம் கற்று இடுகிறார். சித்த மத்யா பயந்தி சோ சிஷ்டாயாம் சொல்லிகளி கம்யாபலா கிருத்தியபுந்தி. அவளுடைய சூடி கொடுத்த மாலையை கூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்லவள் வலையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியார்கள் வேண்டுகிறார். ஆண்டாள் தமிழை ஆண்டாள், தமப்பனை ஆண்டாள், தன்னை ஆண்டாள், எம்பெருமானை ஆண்டாள். ஆண்டாள் ஆழ்ந்தாள் அவள் ஆண்டாள். இன்றும் அச்சாவதாரத்திலே கூட ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து திருவேங்கடமுடையானுக்கு பிரம்மோற்சவத்திலே மாலை வருகிறது என்று சொன்னால் பூமி பிராட்டின் மேல் எவ்வளவு காதல்!
அகையினாலி மன்னகலம் கிண்டங்கோர் மாதுகந்தமாறுவர்க்கு தென்னகலம் காதல் பெரிது. இந்த உலகத்திலே அவருக்கு அதனால்தான் ஸ்ரீவைகுண்ட விரக்தாய என்ற வைகுண்டத்திலே இனிமேல் இருக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த பூமிக்கு வந்து விட்டார். இந்த பூமியிலே வந்து கிடந்ததோர் கிடக்கை நதிக்கரையிலும் கடற்கரையிலும் எம்பெருமான் கிடந்தார். அது மட்டுமல்ல, சீதா பிராட்டி கூட உழுகின்ற கொழுமுகத்து உதிக்கின்ற கதிரின் ஒளி என்று சீதா என்று சொன்னாலே உழுகின்ற படைசாலிலே தோன்றியவள் என்று பொருள். எனவே பூமி தேவி பெண்ணாக வந்த சீதையிடத்தால் மாறாத காதல். எனவேதான் சீதைக்காக அழுது சுக்ரீவனோடு நட்பு கொண்டு வாலியனிடத்திலே வசவுகள் பெற்று கிஷ்கந்தையிலே குகையிலே 4 மாதம் தவம் கிடந்து குரங்குகளை கொண்டு அணை கட்டி தூதனுப்பிய ஆஞ்சநேய பெருமானிடத்திலிருந்து சூளாமணி பெற்று எவ்வளவு கஷ்டப்படுகிறார். எனவே பூமி தேவி நடத்தில்தான் எம்பெருமானுக்கு அதிகமான காதல் என்ற ஒரு அற்புதமான அனுபவத்தை இங்கே நயமாக நய உரையாக அனுபவிக்கிறார்கள் நயனரி புலவர்கள். எனவே மீண்டும் அந்த பாசுரத்தை பார்ப்போம். காலால் சகடம் உதைத்து பகடுந்தி கீழா மருதுளை போய் கிழலாய் மீளாது மண்ணகலம் கீண்டு அங்கோ மாதுகந்தமார்வர்க்கு பெண் அகலம் காதல் பெரிது. மாதுகந்தமார்வர்க்கு பெண்ணகலம் காதல் பெரிது. ராமனையின் மகிழ்ந்திடு நெஞ்சதி கமமறிந்து தெரிந்திடுமே புமகள் நாதல் புரிந்திடு நன்மையை புண்மையை நாவும் புகன்றிடுமோ தினமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றரும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கையை கொழவன் தினமாத்தெழவாய் தொழிசு வகுகாரண்யமே மங்களம் கோசலேந்திராய மகனீய குணத்மயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வோமாய மங்களம் மங்களாசாஸ்திரபரிமலாச்சாரிய குரோமேஸ்வர வைசபூராச்சாரியை ருக்குதாய சுமங்கலம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மதாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூய நித்ய ஸ்ரீ நித்ய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.